இரு ஆரம்பிச்சிருச்சா. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். வி ஹவ் எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக். இந்த போன கிளாஸில் நம்ம எஸ் பிளாக் எலமெண்ட்ஸை பற்றி படிச்சிட்டோம். இப்போ எஸ் பிளாக்குக்கு அடுத்தது என்ன இருக்கேன், பி பி பிளாக் எலமெண்ட்ஸ். அப்போ வாட் ஆர் பி பிளாக்? ஸ்மால் பி தான் போடணும். இந்த பி எதை குறிக்குது? ஆர்பிட்டால். ஆர்பிட்டாலோட பேர் யா? ஆர்பிட்டால். லாஸ்ட் எலக்ட்ரான் பி ஆர்பிட்டால் அப்படின்னு இதை அதனால பி பிளாக் எலமெண்ட்ஸ் வச்சுக்காங்க. ஸோ இப்போ வாட் ஆர் பி பிளாக் எலமெண்ட்ஸ்ன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. டிஃபைன் பி பிளாக் எலமெண்ட்ஸ். வாட் ஆர் பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்றாங்கன்னா பின்னு ஏன் வந்தது, பி பிளாக்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா தோஸ் எலமெண்ட்ஸ் இன் விச் லாஸ் எலக்ட்ரான் என்டர்ஸ் பி ஆர்பிட்டால் ஆர் கால்டு பி பிளாக் எலமெண்ட்ஸ். எந்த ஒரு எலமெண்ட்ஸில் கடைசி எலக்ட்ரான் பி ஆர்பிட்டாலில் என்டர் ஆகுதோ, பி ஆர்பிட்டாலில் நுழையுதோ, அதை நாம் பி பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். தோஸ் எலமெண்ட்ஸ் இன் விச் லாஸ்ட் எலக்ட்ரான் என்டர்ஸ் பி ஆர்பிட்டால். லாஸ்ட் எலக்ட்ரான் எலமெண்ட்ஸ் in which the last electron enters p orbital are called p block elements. இது புரியுதா? புரியுதா? சரி, இப்போ p block elements எங்க இருக்கு? periodic table. periodic table ல p block elements எங்க இருக்குன்னு சொன்னா டேபிளில் ரைட் சைடு இருக்கு பாரு, இதுதான் பி. அதை வந்து இப்படி ரைட் சைடு அப்படி சொல்லிக்கிறது தேவையில்லை. மொத்தம் 18 குரூப் இருக்கு இல்லையா? அந்த 18ல 13ஆம் குரூப்பில் இருந்து 18ஆம் குரூப் வரை இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து என்னது, பி பிளாக் எலமெண்ட்ஸ். இந்த எலமெண்ட்ஸ் விச் கான்ஸ்டிட்யூட் 13 குரூப் டு 18 குரூப். இல்லைன்னா இப்படி சொல்லணும், 13 குரூப், 13 14 15 16 17 18 இந்த குரூப்பை தான் நாம் பி பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். சரிதானா? அப்புறம் வழக்கம் போலே என்ன பண்ணணும், இந்த எலமெண்ட்ஸோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், பி பிளாக்கோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, பி பிளாக்கோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா என்எஸ் டூ என்பி 126 அப்படின்னு சொல்கிறோம். என்எஸ் டூ என்பி 126 அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு குரூப்புக்கு வந்து என்எஸ் டூ என்பி 1, 13 குரூப்புக்கு இது வந்து 13 குரூப்புக்கு. அடுத்ததுக்கு என்ன சொல்லணும் நீங்கள், என்எஸ் டூ என்பி 2, அடுத்தது என்எஸ் டூ என்பி 3, என்எஸ் டூ என்பி 4, என்எஸ் டூ என்பி 5, என்எஸ் டூ லாஸ்டா என்எஸ் டூ என்பி 6, என்எஸ் டூ என்பி 6. சரிதானா? சரி, இப்போ இதில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னால் போரான், அலுமினியம், காலியம், இந்தியம், சாரி. இப்போ நான் வந்து பார்த்தா சொல்கிறேன், நீங்களும் அதே போல் வந்து அப்படிச்சுமா ஒரு தடவை சொன்னாவே புரிஞ்சிடும். இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதே போல் அடுத்த குரூப்பில் யாராக இருக்கிறாங்க, கார்பன், சிலிக்கான், ஜெர்மேனியம், டின்னு, லெட். இந்த பீரியட் டேபிளை வச்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கெமிஸ்ட்ரி. இனிமேல் எல்லா கெமிஸ்ட்ரியும் ஈஸியாக இருக்கும். இந்த லெசன் ரொம்ப முக்கியமான லெசன், அதனால தான் இதை வச்சுருக்கிறாங்க. அதே போல் அடுத்தது அடுத்த குரூப் என்னது, நைட்ரஜன், அப்புறம் பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமோனி, பிஸ்மத். அடுத்த குரூப்பு கார்பன் குரூப்பு, கார்பன், சிலிக்கான், ஜெர்மேனியம், டின்னு, லெட். இதில் இது இந்த குரூப் வந்து, சாரி இது வந்து இது நான் கரெக்டாக தானே எழுதியிருக்கிறேன். இந்த குரூப் என்ன, நைட்ரஜன் 7 நம்பர், ஆக்சிஜன், ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம், பொலோனியம். இந்த குரூப் அடுத்தது ஆக்சிஜனுக்கு அடுத்து ஃப்ளூரின், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், அஸ்டாடைன். இதில் வந்து அப்கோர்ஸ் நியான், ஹீலியம், நியான், ஆர்கான், கிரெப்டான், ஜெனான், ரேடான். ஓகே, இப்போ வந்து இதுக்கு வந்து என்ன சொல்லணும், ரெண்டாவது வரிசையில் இருக்கா 2s2 2p1, இதுக்கு வந்து 3s2 3p1,
4s2 4p1 இது போல எடுத்துக்கலாமா அதே போல இங்க என்ன பண்ணோம் 2s2 2p2 இங்க 3s2 3p2 இது போல எடுக்க எடுத்துக்கலாமா இங்க 2s2 2p3 அப்புறம் 3s2 3p3 அடுத்த ஷெல்ல அப்படி ஒரு நம்பர் அதனால தான் இது போல ஜெனரல் இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன் இப்ப நான் சொல்றது பிறகு இந்த பி பிளாக்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் பாத்தீங்கன்னா நம்ம எஸ் பிளாக்ல வந்து எல்லாமே மெட்டல்ஸ்னு சொன்னோமா இங்கே அப்படி சொல்லக்கூடாது இதில் மெட்டல்ஸும் இருக்குது நான் மெட்டல்ஸும் இருக்குது மெட்டலாய்டும் இருக்கு இப்போ இந்த டேபிள பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே புரியும் என்னன்னு என்னன்னு சொன்னால் இங்கே பாருங்க இப்போ இங்கே வந்து இங்கே இருக்கு இல்லையா அந்த பச்சை கலரில் இருக்கு பாரு பச்சை கலரில் இருக்கு பாரு பச்சை கலரில் இருக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து என்னது நான் மெட்டல்ஸ் இங்க இருக்கு பாருங்க நீல கலர்ல ப்ளூல இதெல்லாமே மெட்டல்ஸ் இந்த இன்டர் இந்த இந்த பார்டர் லைன்ல இருக்கு பாரு பார்டர் லைன்ல இருக்கிறது எல்லாமே மெட்டலாய்ட் மெட்டலாய்ட்னா என்ன மீனிங் தெரியுமா மெட்டல் கேரக்டரும் இருக்கும் நான் மெட்டல் கேரக்டரும் இருக்கும் இப்போ உதாரணம் நாகர்கோயில் இருக்குன்னு வச்சுக்கோயே நாகர்கோயிலில் இருக்கிறவங்க என்னென்ன பாஷை பேசுவாங்க அது பக்கத்தில் கேரளா பார்டரில் இருக்கிறவங்களாம் அவங்க அந்த ஃபெஸ்டிவல் பார்த்தா கேரளா ஃபெஸ்டிவல் ஓணம் ஃபெஸ்டிவலும் கிராண்டாக கொண்டாடுவாங்க நம்ம ஊர் ஃபெஸ்டிவலும் கொண்டாடுவாங்க மலையாளமும் பேசுவாங்க தமிழும் பேசுவாங்க ரெண்டு மொழியும் ஏன்னா பார்டரில் இருக்கிறதால அந்த பக்கமும் திடீர்னு பார்த்தா கடைக்கு அந்த பக்கமும் போவாங்க சரியா இப்படி இருக்கும்பொழுது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட மெட்டல் கேரக்டரும் இருக்கும் நான் மெட்டல் கேரக்டரும் இருக்கும் பார்டர் லைனில் இருக்கிறவங்களுக்கு அப்போ ரெண்டு கேரக்டரும் இருக்கும் அது போல் மெட்டல் ஆக்ட் போத் அஸ் நான் மெட்டல் ஆக்ட் சொல்ல மெட்டல் இட் இஸ் கால்டு மெட்டலாய்டுன்னு சொல்கிறது தமிழில் உலோக போலின்னு சொல்லுவாங்க சரிதானா ஆ புரிஞ்சிடுது இப்போ நாம் இந்த பி பிளாக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா பி பிளாக் எலிமெண்ட்ஸும் கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் தான் தரும் இப்போ நம்ம எஸ் பிளாக் படிக்கும்பொழுது என்ன படித்தோம் எல்லா காம்பவுண்ட்ஸும் வந்து என்னது அயானிக் காம்பவுண்ட்ஸ் தி ஃபார்ம் அயானிக் காம்பவுண்ட்ஸ்னு படித்தோம் அது அதனுடைய குணாதிசயம் அதனுடைய பிறவி குணம் இங்கே வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் இப்போ என்ன காம்பவுண்ட்ஸ் தருது கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் கோவலன்ட் பாண்டு அப்படின்னா என்ன தே ஃபார்ம் பாண்டு த்ரூ ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதனால் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும் அப்புறம் மோஸ்ட் ஆஃப் தெம் ஷோ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேரியபிள் இப்போ எஸ் பிளாக் பி பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா எஸ் பிளாக் பி பிளாக்கில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் வரும் ஆல்கலி மெட்டல்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1 அது தவிர வேறு எதுவும் வராது அதே போல் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஒன்லி ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அது வந்து என்னது +2 ஆனால் இங்கே இருக்கிறதுக்கு அப்படி கிடையாது வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இப்போ குளோரின் இருக்குன்னா குளோரின் வெவ்வேறு ஆக்சிடேஷன் சில நேரத்தில் மைனஸில் வரும் சில நேரத்தில் ப்ளஸில் வரும் ஜீரோவில் வரும் இப்படியா வெவ்வேறு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும் இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுடைய ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் புரிஞ்சுதா இது ஆ சரி ஏதாவது டவுட் இருக்கா சார் ரைட் நன்றி வணக்கம் இருக்கிறவங்க எடுக்காது